சினிமா கொஞ்சம் அரிசியல் அடிச்சு அப்படியே ஸோ வீடியோக்குள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டி போய் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸோ டேமேஜ் ஆச்சு, ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அது வரத்துக்கு கொஞ்சம் 1 வீக் ஆயிடுச்சுனால, ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல அப்டேட்டோட வந்துருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 100 டேஸ் செலிப்ரேஷன் வந்து ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ இனியோட 100வது நாள் கடந்து போயிட்டுருக்கு ஜெயிலர். பட் வந்து தியேட்டரில் வந்து எனக்கு தெரியல, பட் ஒரு சில ஒன்று தேட்டரில் ஓடுறாங்க. ஸோ சவுத் சைடில் ஸோ வந்து படம் வந்து இந்த படத்தோட இந்த வருஷத்தில் வந்து டாப் 5 தினா ஜெயிலர் ப்ளஸ் இந்த ஜீண்டா ஹெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து லியோ சொல்லலாம் டாப் 5 வந்துருக்கு. பட் ஒரு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர்ஸுக்கு ப்ளஸ் வந்து எல்லாத்துக்கும் நல்லா ப்ராஃபிட்டு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் வந்து 100 கோடி போயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது தமிழ் மூவியில், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து அவர் வந்து படி வந்து விளங்குற காரணம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வந்திருக்கு. கிரேத்தில் லியோ படம் வந்திருக்கு. ஸோ பொடிசையில் வந்து கலெக்ஷன் பட் வந்து அது உண்மையான கலெக்ஷனாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் அந்த கம்ப்யூட்டரைஸ்டு கலெக்ஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து வாய்க்கணக்கு அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு கலெக்ஷனு. அதில் யாருமே ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறேன். பட் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரைக்கும் பண்ணியிருக்கலாம், ஏஜி கூட இருக்கலாம், ஏன்னா 72 வயசு ஆகுது. ஸோ மெயின்டைன் பண்ண காரணமாக அவரே நானே விளங்கிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஒரு சில இந்தி படம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஓட்டிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த தியேட்டர் ஓடனால ஏன்னா அவருக்கு தான் கேள்வி கம்பினால அவரு நானே விளங்கிட்டேன். நான் தப்பு பண்ணுறேன்னு தப்பு தெரிஞ்சுது, பட் வந்து நான் விளங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர், ஓகேங்களா? சிம்பிளான ஒரு ஜென்டில்மேன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவர் எப்போ அறிக்கை பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை நைட்டு வந்து வேலைக்கிழமை ஈவினிங் ஐ திங்க் 2nd ஆஃப் ஸோ வந்து சொல்லிக்காரு, ஓகேங்களா? ஸோ அவரோட போஸ்டிங் யார் வேணாங்க தெரியல, பட்டு அது நேர்முகத்தேர்வு போயிட்டு நேர்முகம் சொல்ல முடியாது, பட் அந்த செலெக்ஷன் கமிட்டி சொல்லிட்டு ஒரு சங்கம் மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஜெயிலர் 100 டே செலிப்ரேஷன் வந்து ரோஹினி தேட்டரில் வந்து சண்டே அன்றைக்கி பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் 100 டே வந்து சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ரஜினி ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ ஷூட்டிங் இருக்காரு. ஸோ வந்து நம்ம தலைவர் 170. அது மட்டும் இல்லாமல் அதுவும் நல்லா பேன் இண்டியா மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறான் பிளான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ பொங்கல் அன்றைக்கி நம்ம லால் சேனல் வருது. ஸோ லால் சேனல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆடியோ டாப்பிங்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து இப்போ கேசட் ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் ஐ திங்க் December 12 ஒரு ஆடியோ லான்ச் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லால் சலாம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டிவான ட்ரெய்லருங்க. ஸோ வந்து அவரோட கேமியோக்கு ஏற்ற மாதிரி நல்லா என்ட்ரி கொடுத்துறாரு ரஜினி சார். ஸோ கேமியாவுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு பில்டப்பெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு இதுக்கும் இல்லாமல் கரெக்டாக நார்மலாக ஒரு என்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு 1000 மேடிக்குமே கிடையாது வர்றாரு, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு மெசேஜ் சொல்கிறார். இந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போ பசங்க மனசில் வந்து இந்த மாதிரி மரத்தை இது பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஈக்குவாலிட்டியான ஒரு இது நினைக்கிறேன். இந்த படம் ஒரு ஈக்குவாலிட்டியான ஒரு சப்ஜெக்ட், ஈக்குவாலிட்டின்னு எல்லாமே சம மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்து இந்த படத்தில் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நல்லா ஒரு ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல மெசேஜான கருத்தான படம் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு இந்த இப்போ லால்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த படம் வேணால் ஃபஸ்ட்டு வந்து அண்டர்கோ கலெக்ஷன் கலெக்ட் பண்ணும் விக்ரநாத்துக்கும் சரி, பட்டு இவர் நம்ம அந்த நம்ம கிரிக்கெட் வீரர் பார்த்தீங்க விஷ்ணு விஷாலும் சரி. ஸோ விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் தெரியாது. உத்தப்பாக்கு அந்த டைமில் செலெக்ஷன் உத்தப்பாக்கும் இவர் வாங்க செலெக்ஷன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உத்தப்பா செலக்ட் ஆகிட்டார். பட் உத்தப்பா இருக்க வேண்டிய இடத்துல இவர் வேணும், பட் வந்து அந்த டைமில் வந்து இவர் வந்து சம்திங் ஏதோ ஆப்பன் போகலை மீன்ஸ் போயிருந்தால் அவர் தான் சொல்ல, பட் விதி ஏற்ப அவர் சினிமாவில் நடிக்கார். ஸோ அவருக்கு வந்து சரி, அவருக்கு சப்போர்ட்டிவாக விக்ரநாத்துக்கும் சரி, ஸோ விஷால் விஷ்ணு சார் ஸோ நம்ம ரஜினி சார் கேமியா வச்சு ஸோ அவங்களும் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பண்ணுறது ரஜினி சாருக்கு வந்து நிறையா பண்ணிக்கிறாரு. பட்டு ஏன்னா வள்ளிலையும் அவர் பண்ணிக்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இளம் ஆக்டர்களை வந்து சான்ஸ் கொடுத்து வடிவேலுக்கெல்லாம் நல்லா பேசப்பட்ட படம் அதெல்லாம் வள்ளி. நீங்கள் பார்த்துவீங்க 1960 வந்துச்ச படம், 1993. ஸோ அதில் வள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிச்சாதரம் அந்த மாதிரி வருவார்.
அது வந்து ஒரு சப்ஜெக்டிவான படம். ஸோ அந்த படம் சரியாக கிளிக் ஆகல. பட் இந்த படம் தான் குசேலன் வந்து அதே மாதிரி தான் வந்தார், அதுவும் சரியாக கிளிக் ஆகல. பட் இந்த படம் கிளிக் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஆடியலான்ச்சு கண்டிப்பாக ரஜினி சார் வருவார். பட் பெரிய சேப்பாக்கத்தில் எல்லாருக்குமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த படம் வந்து அண்டர் கோ ஃபர்ஸ்ட் அண்டர் கோ கேமியோ ஃபார் ரஜினிகாந்த் அப்படி சொல்லி அடிக்கும். ஸோ விக்ரநாத்துக்கு விஷாலுக்கு இந்த பேசக்கூடிய படமாக அமையும் என்று நான் வந்து என்னோட விஷயம் சொல்லிக்கிறேன். பட் அந்த கன்வே நான் பண்ணிக்கிறேன். பட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.